முதுமலை சென்ற பிரதமர் மோடி அணிந்திருந்த டி ஷர்ட் எங்கு தயாரானது, அதன் விலை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி முதுமலைக்கு சென்று ஆஸ்கர் புகழ் பொம்மன் பள்ளி தம்பதியரை பார்க்க சென்றபோது அவர் அணிந்திருந்த கேமோப்ளாஜ் டி ஷர்ட் அனைவரையும் கவர்ந்தது. இது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகவும் ஆனது. சூழலுக்கேற்ற நிறத்தில் தயாரிக்கப்படும் இந்த கேமோப்ளாஜ் டி ஷர்ட் திருப்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூரை தலைமையகமாக கொண்ட தனியார் ஆடை நிறுவனம் இந்த டி ஷர்ட்டினை வடிவமைத்தது. இது தொடர்பாக பேசிய MCM நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பரமசிவம், தங்கள் நிறுவனம் தயாரித்த ஆடையை பிரதமர் அணிந்தது தங்களுக்கு மிகுந்த பெருமை என்று கூறினார். இந்த டி ஷர்ட் வந்து இப்ப நம்ம பாரத பிரதமர் அணிந்தது வந்து எங்களுடைய நிறுவனம் SCM மற்றும் தி சென்னை சில்க்ஸ்க்கும் மிக பெருமையாகவும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. பருத்தி இழைகள் கொண்டு இந்த டி ஷர்ட் தயாரிக்கப்பட்டதாகவும், மலையேற்றம் அட்வென்ச்சர் போன்றவற்றிற்கு மிகவும் ஏற்றது எனவும், வியர்வை உறிஞ்சும் தன்மை மற்றும் குளிர்தாங்கும் திறன் போன்றவை நிறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனுடைய தன்மை வந்து 100% வந்து காட்டன்ல நம்ம தயாரிக்கப்பட்டது. இந்த கார்மெண்ட் வந்து அதாவது வந்து இரண்டு காலத்துக்குமே வந்து உகந்தது, அதாவது வெயில் ஹாட் சீசன் வின்டர் சீசன் ரெண்டுக்குமே வந்து இது உபயோகப்படுத்தலாம். இது என்ன கேட்டீங்கன்னா குளிர்காலத்துக்கும் வந்து குளிரை வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதே மாதிரி சம்மர் காலத்துலேயும் வந்து இது காட்டன்கிறதுனால வந்து நல்லா போட்டுக்கிறதுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இத்தனை அம்சங்கள் நிறைந்த பிரதமர் அணிந்திருந்த டி ஷர்ட்டின் விலை 699 ரூபாய் மட்டுமே. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தாலும் வயநாடு மக்களுடனான தனது உறவை பாஜகவால் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். பிரதமர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சூரத் நீதிமன்றம் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இதனைத் தொடர்ந்து ராகுல்காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். தகுதி நீக்கத்திற்கு பிறகு முதன்முறையாக வயநாடு தொகுதிக்கு ராகுல்காந்தி சென்றார். அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் ராகுல்காந்தி திறந்த வாகனத்தில் பேரணி மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, ஒட்டுமொத்த அரசாங்கமும் கௌதம் அதானியை காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து ராகுல் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அவரை தகுதி நீக்கம் செய்ததாக பிரியங்கா விமர்சித்தார். இதனை தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, எம்பி என்பது வெறும் அடையாளம்தான் என்று கூறினார். தனது பதவி வீடு ஆகியவற்றை பறித்து பாஜக அரசால் தன்னை சிறைக்கு கூட அனுப்ப முடியும் என்றார். ஆனால் வயநாடு மக்களின் பிரதிநிதி என்பதை அவர்களால் ஒருபோதும் தடுக்க முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். The MP member of parliament is just a tag. It's a position, it's a post. So the BJP can take away the tag. They can take away the position. They can take away the house. They can put me in jail. But they cannot stop me from representing the people of Mumbai. தனது வீட்டிற்கு காவல்துறையை அனுப்பி அச்சமூட்டலாம் என்று பாஜக நினைப்பதாக ராகுல் விமர்சித்தார். ஆனால் ஒருபோதும் தான் அஞ்ச மாட்டேன் என்று கூறிய ராகுல் காந்தி, பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன் என்றார். பாஜக தன்னை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதே தான் சரியான பாதையில் செல்வதற்கு சான்று என்றும் அவர் கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சிங்கார சென்னை இலக்கை எப்படி எட்டப்போகிறீர்கள் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை செல்லும் லூப் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள மீன் கடைகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. மீன்களை கழுவுவதற்காக சாலைகள் நடைபாதையை ஆக்கிரமித்து உணவகங்களை நடத்த அனுமதித்தது எப்படி என்று நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், பி பி பாலாஜி கேள்வி எழுப்பினர். சாலை ஆக்கிரமிப்பை சகிக்கவும் முடியாது, சமரசமும் செய்ய முடியாது என்று கூறிய நீதிபதிகள், சாலையில் ஆக்கிரமிப்புக்குத்தான் அனுமதிக்கப்படுகிறது, போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்று காட்டமாக தெரிவித்தனர். லூப் சாலை மீன் வியாபாரிகளுக்காக சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் மீன் சந்தை கட்டப்படுவதாகவும், 6 மாதங்களில் பணிகள் முடிவடைந்துவிடும் என்றும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள், ஆக்கிரமிப்புகளை அகற்றியது தொடர்பான அறிக்கையை ஏப்ரல் 18 தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டனர். நரிக்குறவை இன மக்கள் சாதி சான்றிதழ் பெற இயலாத அவல நிலைக்கு தமிழ்நாடு அரசே காரணம் என்று வி கே சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே மலையப்ப நகரில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவரது மகள் கோகிலா மேல்படிப்பிற்கு சாதி சான்றிதழ் கிடைக்காமல் தவிப்பதாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இந்த நிலையில் அரசு இணையதளத்தில் நரிக்குறவை இன மக்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருப்பதாக சசிகலா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனப்பட்டியலில் நரிக்குறவர் இனத்தை மத்திய அரசு சேர்த்தும், தமிழ்நாடு அரசு இணையதளத்தில் பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர்கள் சேர்க்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். உடனடியாக மாணவி கோகிலாவின் கல்வியை தொடர வழிவகை செய்யும் வகையில் சாதி சான்றிதழ் கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வி கே சசிகலா வலியுறுத்தியுள்ளார். சினேகா தற்கொலை தடுப்பு மையம் சார்பில் தற்கொலை எண்ணம் உள்ளோர் உளவியல் ஆலோசகர்களுடன் சாட் செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2021 மட்டும் 164,033 தற்கொலைகள் நடந்துள்ளன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 12,659 பேர் உயிரை மாய்த்துள்ளனர். 2022 இந்திய தற்கொலை எண்ணிக்கை மேலும் 33,000 அதிகரித்து 164,000 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தற்கொலை தடுப்பில் முக்கிய பங்காற்றி வரும் சினேகா மையம் சார்பில் தற்கொலைகளை தடுக்கும் விதமாக India.org என்ற இணையதளத்தில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை சாட்டிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் உளவியல் நிபுணர் லட்சுமி விஜயகுமார், சினேகா அறக்கட்டளை தலைவர் நல்லி குப்புசாமி ஆகியோர் பங்கேற்றனர்.